ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாரதியை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நான் பாரதியை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு இதை தான் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு வீடியோலும் ஹிஸ்ட்ரி புக்லேயும் பாலிட்டி புக்லையும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புக் இருக்கு இல்லையா, ஸ்கூல் தமிழ் புக்கு, தமிழ் புக்கில் சில டேட்டாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பாரதியை பற்றி, அந்த டேட்டாஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா? சரி வாங்க பார்க்கலாம். 1949 பார்த்தோம்னா பாரதியோட படைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அவருடைய பாட்டு, அவருடைய மேகசின்ஸு, நூல்கள் எல்லாத்தையுமே வந்து நாட்டோடமே ஆகிடுவாங்க. ஸோ நேஷனல் ஓனர்ஷிப் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எப்போனா குமாரசாமி ராஜா இருந்திருப்பார் 1949, அவரோட பீரியடில் வந்து பாரதியோட படைப்புகள் நாட்டோடமே ஆக்கப்பட்டிருக்கும், ஓகேவா? பாரதியாருக்கு 1916 அஞ்சல் தலை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 1906 வந்து பாரதியில் வந்து பார்த்திங்கன்னா பால பாரத சபா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் சிதம்பரனார் இவங்கெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1910 இந்தியா மேகசின் நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ இந்தியா மேகசின் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெட் கலரில் வந்து விட்டுருப்பார், ரெட் கலரில் அடித்து விட்டுருப்பார்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்தியா மேகசினை பொறுத்த வரைக்கும் 1910 என்ன பண்ணுறாரா, மகாத்மா காந்திஜி இருக்கார் இல்லையா, அவரை வந்து பசு மாதிரி வரைஞ்சி வந்து விட்டுருப்பார் அந்த பேப்பரில். ஸோ என்ன அதை அதில் வந்து சொல்ல வர்றாருன்னா, இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிகாட்டியாக வந்து காந்தி வந்து செயல்பட்டுருக்காரு, நம்ம இந்திய மக்களுக்கு ஒரு வழிகாட்டியே வந்து காந்திஜி தான் அப்படின்ட்டு. ஒரு பசுனா பொறுத்த வரைக்கும் பசுனா ஒரு தாய் இல்லையா, ஸோ தாய் மாதிரி நம்ம காந்திஜி வந்து நம்ம மக்களை வழி நடத்தி செல்கிறாரு அப்படின்ட்டு அந்த பேப்பரை சொல்லியிருப்பார். அடுத்து சென்னை பீச்சில் வந்து வங்கமே வாழிய அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் இந்த கூட்டுறது வந்து சொல்லியிருப்பார். வங்கம், அதாவது வங்கக்கடல் இருக்கு இல்லையா, நம்ம இருக்கிற அந்த மெட்ராஸ் மாகாணம், அது வந்து வாழணும், ஸோ வங்கமே வாழிய அப்படின்னு அந்த கூட்டு வந்து சொல்லியிருப்பார். அந்த வாக்கியது வந்து அந்த போராட்டத்தை சொல்லியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் 1915 காந்தி வந்து சாந்திரிக்கெணில் அப்படிங்கிற இடத்துல வந்து தங்கியிருப்பார். அப்போது வந்து அவருடைய அந்த பியூர் அந்த தூய்மை மற்றும் அவர் வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்கார், அந்த சிம்பிள் இன்டெகிரிட்டிலாம் பார்த்து ரபீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து மகாத்மா அப்படின்னு அப்போ தான் வந்து ரபீந்திரநாத் தாகூர் அழைச்சிருப்பார் காந்திஜியை மகாத்மான்னு, ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடியே, அதாவது 1915 தாகூர் வந்து மகாத்மான்னு சொன்னதுக்கப்புறமா தான் நம்ம நாடு ஃபுல்லாக காந்திஜியை மகாத்மான்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம 1910 வாழ்க நீ எம்மான் மகாத்மா நீ வாழ்க அப்படின்னு காந்தியை பற்றி நம்மளோட பாரதியார் வந்து அவரோட மேகசினில் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தமிழ் புக்கில். நெக்ஸ்ட் 1917 ரஷ்யா ரிவல்யூஷன் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி, அதில் பொறுத்த வரைக்கும் சமத்துவம் தான் அதோட வந்து நிலைநாட்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த சமத்துவம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெஸ்ட்டாக அந்த புரட்சி வந்து நடந்துருக்கும் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்டிருப்பார். ஆனால் அந்த புரட்சி வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஒத்து வராது, ஸோ அவங்க வந்து கம்யூனிசம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமா, அது வந்து நம்ம நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு பாரதியில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ லெனினை வந்து கற்றறிந்த ஞானின்னு சொல்லுவார். லெனின்றவர் அந்த புரட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக செயல்பட்டு இருந்திருப்பார். இவர் வந்து கற்றறிந்த ஞானின்ட்டு நம்ம பாரதியார் வந்து புகழாரம் சுட்டியிருக்காரு. 1906 வந்து அந்த அந்நிய நாட்டை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்நியர்களே வெளியேறு அப்படின்ட்டு நம்ம மக்கள்லாம் வந்து போராடுவாங்க இல்லையா, அந்த வெளிநாட்டு பொருட்கள்லாம் போட்டு எரிப்பாங்க, ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் எரிப்பாங்க இல்லையா, அதேமாதிரி பாரதியாரும் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் எரிச்சிருக்காரு. அந்த போராட்டத்துலேயும் பாரதியார் வந்து ஈடுபட்டிருக்காரு. அந்த சுதேசி இயக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுதேசி இயக்கம்லேயும் நமக்கு பாரதியார் வந்து பங்கு கொண்டிருக்காரு அப்படின்ட்டு தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நமக்கு பாரதியார் விட்ட மேகசின்ஸில் ஃபேமஸான மேகசின்ஸ்லாம் என்னென்னா, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் யங் இந்தியா, பாலமாரதா, அதுக்கப்புறம் தமிழை பொறுத்த வரைக்கும் சூரியோதயம், கர்மயோகி. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நமக்கு யங் இந்தியா, பாலபாரதம், தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சூரியோதயம், கர்மயோகி, ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு பாரதியார் என்னென்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ பாலகங்காதர திலக் நம்ம பார்த்தோம் இல்லையா, நிறையா அறிஞர்களோட நூல்கள்லாம் வந்து இவர் வந்து தமிழில் மொழிபெயர்த்து விட்டுருக்காரு. நிறையா லீடர்ஸு, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸு, நிறைய ஞானிகளோட புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு தமிழ்னு பார்த்தோம் நம்ம ஃபஸ்ட் வீடியோடி. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யார் யார், ஸோ நம்ம இந்தியன் நேஷனல் ட்ரெஸ்ஸில் எடுத்த புக்கை யார் யாரெல்லாம் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பாலகங்காதர திலக் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் எழுதிய டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற புக்கை வந்து தமிழில் மொழிபெயர்த்து இங்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார் 1907.
அதுக்கப்புறம் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி இருக்கார்லையே, அவர் தான் வந்தே மாறும் சாங் வந்து எழுதியிருப்பார். அந்த பாடலை வந்து தமிழ் வந்து மொழிபெயர்த்து நமக்கு பாரதியார் வந்து இங்கே வந்து விட்டிருப்பார். அந்த விட்டிருக்கார் இல்லையா, ஸோ அந்த பாடலை வந்து எதில் வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பாரோ, சக்கரவர்த்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, உமன்ஸ்களோட முன்னேற்றத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மேகசின் வந்து வெளியிட்டிருப்பார். அதில் ஃபுல்லாக பெண்களுக்கு நடக்கிற அநீதிகள், அவங்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடக்குது, அவங்கள வந்து வீட்டுக்குள்ளாலே போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கள படிக்க வைக்க மாட்டுறாங்க, அவங்களுக்கு வந்து சொத்தில் உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையான உரிமைகள் பற்றி எல்லாத்தையுமே பற்றி அந்த பேப்பரை எழுதியிருப்பார்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பேப்பரை தான் பார்த்திங்கன்னா வந்தே மாதிரம்ன்ற சாங்கை தமிழ் மொழிபெயர்த்து நம்ம பாரதியார் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வாவு சிதம்பரனாரும் இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, வாவு சிதம்பரனாரும் இவரும் சென்னையிலேருந்து சந்திச்சிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இவர் சிதம்பரனாரோட ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணிப்பார், அதேமாரி பாரதியரும் அவரோட ஐடியாஸ் ஷேர் பண்ணிப்பார். ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக திக் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிடுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நிறையா போராட்டங்கள்லாம் பண்ணுவாங்க, நிறையா கூட்டங்கள்லாம் கூட்டி பேச்சுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேடை பேச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரங்கேற்றுவாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதன்படி வந்துட்டுனா சிதம்பரனார் வந்து ரெண்டு கப்பல் ஆகி விடுவார் திருநெல்வேலியில். ஸோ தூத்துக்குடி டு கொழம்புக்கு வந்து ரெண்டு கப்பல் போகும், எலிலியா லாவோ அப்படிங்கிற கப்பல் போகும் இல்லையா, நம்ம பார்த்தோம் சிதம்பரனார் பார்க்கும்போது. அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா, பாரத தேவி பெற்றெடுத்த இரண்டு தவ புதல்வர்கள் அப்படின்ட்டு அந்த ரெண்டு கப்பலையும் சொல்கிறாரு. நம்ம இந்திய நாட்டிலே வந்து ஃபஸ்ட்டு கப்பல் வாங்கி விட்டவர் நமக்கு சிதம்பரனார் தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்களோட கப்பல் தான் ஓடிட்டுருக்கோம். அதனால் பாரத தாயை பெற்றெடுத்த ரெண்டு தவ புதல்வர்கள் தவமாக தவம் இருந்து அந்த கப்பலை வந்து சிதம்பரனார் வாங்கியிருப்பார். ஸோ அதை தான் சிம்பாலிக்காக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார், பாரத தேவி பெற்றெடுத்த இரண்டு தவ புதல்வர்கள் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாலா லஜபத் ராய் இருக்கார் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவரை பாராட்டி வந்து லஜபத் ராய் துதி, அதுக்கப்புறம் லஜபத் ராய் பவவம் அப்படிங்கிற மாதிரி பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது வந்து எழுதியிருப்பார். பாரதியாரோட சாங்கை பொறுத்த வரைக்கும் பாரதியாரோட பாடலில் ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வந்தது யார் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு குரூப் ஃபோரில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. பாரதியாரோட பாடலில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் மக்கள்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்ட்டு கேட்பாங்க, யார்னா நெல்லையப்பர். ஸோ நெல்லையப்பன்றவர் தான் பாரதியார் எழுதிய பாடல்களாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தி வச்சார். ஸோ இப்படி ஒருத்தர் வந்து தேசிய உணர்வோடு பாடுறாரு, அந்த சோஷியல் ரிஃபார்மர்ஸ் அந்த சிந்தனைகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட போய் அறிமுகப்படுத்தி வச்சார் யார்னா நெல்லையப்பர் தான். அந்த பாடல்கள்லாம் பப்ளிஷ் பண்ணவர், ஸோ பேப்பரை வந்து விட்டு வெளியே விடணும் இல்லையா, பப்ளிஷ் பண்ணவர் யார்னா கிருஷ்ணசாமின்றவர். அறிமுகப்படுத்தினவர் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் நெல்லையப்பர், பப்ளிஷ் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிருஷ்ணசாமி வருவார். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா பாரதியாரோட இமேஜ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நாங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம், அது அலப்பா கட்டின பொட்டு வச்ச அந்த மீசையை முறுக்கிக்கிட்ட ஒரு இமேஜ், அந்த இமேஜ் வந்து யார் வந்து வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ யார் வந்து வரைஞ்சிருப்பாங்கன்னா ஆர்யா பாஷ்யம் அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து வரைஞ்சிருப்பாங்க. அப்போலாம் வந்து அந்த கேமராஸ் அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரன் தான் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து வரைஞ்ச இந்த ஃபோட்டோவை தான் இந்த சிம்பா இந்த இமேஜ் வச்சு தான் நம்ம வந்து பாரதியார்னா இப்படி தான் எடுத்துருப்பாரு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ இவர் இந்த இமேஜ் வந்து யார் நமக்கு வரைஞ்சிருக்காருனா ஆர்யா பாஷ்யம். ஆர்யா பாஷ்யம்ன்றவர் யார்னா வந்து இவரும் ஒரு தீவிர தேசியவாதி தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேரு வந்து அந்த ரவி நதிக்கரையில் கொடி ஏற்றிருப்பார் இல்லையா, இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ரவி நதிக்கரையில் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடி வந்து ஏற்றுவார். அண்ட் அதே மாதிரி அவரை பின்பற்றி இவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே தமிழ்நாட்டில் நேரு வந்து அங்கே ரவி நதிக்கரை இருக்குல்லையே அங்கே வந்து ஏற்றுவார். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் சென்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்குல்ல, சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இவர் போய் கொடி ஏற்றுவார், நைட்டில் போய் கொடி ஏற்றுவார். அந்த டேட் கூட நான் சொல்லியிருப்பேன், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு தமிழ்நாடு பார்க்கும்போது சொல்லியிருப்பேன், அந்த டேட் என்னென்னு நீங்கள் வந்து கீழே வந்து போடுங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா கவிதையில் சுயசரிதம். ஸோ அதாவது நம்ம அவரோட கவிதையிலேயே வந்து அதாவது கவிதை இருக்கு இல்லையா அவருடைய சுய வாழ்க்கை வகைவா. ஸோ சுயசரிதம்னா அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கவிதை மூலயமா வந்து வெளிப்படுத்தினது யாரும் நமக்கு பாரதியார் ஓகேவா. நமக்கு ரெட்டமடை ஸ்ரீனிவாசன் கூட அவருடைய சுயசரிதம் வந்து விட்டுருப்பார், அதை வந்து புக்காக ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு கவிதையாக ஓகேவா. ஸோ கவிதையை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வெளியே விட்டுருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு அவருடைய சுயசரிதத்தை எழுதின கவிஞர் யாருன்னா நமக்கு வந்து பாரதியார் தான், கவிதை வடிவில் ஓகேவா, போயட்டிக் ஃபார்மில். அதுக்கப்புறம் நமக்கு பாரதியோட புனைப்பெயர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன புனைப்பெயர்கள்னு பாருங்கள், காளிதாசன், சக்திதாசன், மகாகவி, தேசிய கவி, சவித்ரி, சாவித்ரி, நித்யதீரன், ஒரு உத்தம தேசாபிமானி ஓகேவா. ஸோ ஒரு உத்தம தேசாபிமானி, சாவித்ரி, நித்யதீரன்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்லி தாசன்னு பாரதியாரே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கூப்பிட்டுக்குவாருன்னு சொல்கிறாங்க. தாசன்னா அடிமைன்னு அர்த்தம் ஓகேவா. ஷோ ஷெல்லின்றவர் அந்த காலத்தில் இருந்த ஒரு பிரிட்டிஷ் ஒரு ஆஃபீஸர், ஸோ அவருக்கு வந்து அடிமை அந்த மாதிரி ஒரு பேர் வந்து பாரதியார் வந்து வச்சுருக்காரு. தாசன்றனா அடிமை ஓகேவா. ஷெல்லி தாசன்றது அவரே வந்து பாரதியாரே வந்து அவரை வந்து கூப்பிட்டுக்கிறாரு. அப்புறம் இவர் நிறைய உரநடை இலக்கியங்கள்லாம் எழுதியிருப்பார். என்னென்னா ஞானரதம், சந்திரிக்கையின் கதை, அதுக்கப்புறம் தராசு. ஞானரதம், சந்திரிக்கையின் கதை, தராசு, இது மூணுமே வந்து பாரதியார் எழுதிய உரைநடை இலக்கியங்கள். அண்டு பகவத்கீதை இருக்கு இல்லையா, ஸோ பகவத்கீதையை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு நம்ம பாரதியாருக்கு இருக்குது. ஸோ தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு ஓகேவா. சமஸ்கிருதத்தில் தானே இருக்கும் பகவத்கீதை, அதை வந்து நமக்கு தமிழில் வந்து பாரதியார் வந்து மொழி பெயர்த்திருக்காரு ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரதியை பார்த்திங்கன்னா சில கூற்றுகள், ஸோ அவர் சொன்ன சில கூற்றுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ வேர்ல்டு வில் ப்ராஸ்பர் இன் நாலேஜ் அண்ட் இன்டெலக்ட் இஃப் போத் மென் அண்டு உமன் ஆர் டீம்டு ஈக்குவல். அதாவது உலகம் வந்து அறிவு கூர்மையாகவும் புத்திசாலித்தன்மையாகவும் உலகம் வந்து வளரணும் அப்படின்னா நமக்கு உலகத்தோட வளர்ச்சிக்கு பெண்களும் ஆண்களும் சமமாக கருதினால் மட்டுமே உலகம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையும். அவங்க வந்து ஸோ வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா புத்தி கூர்மையுள்ள இதுவாக வந்து மாறணும்னா நமக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கு ரெண்டுத்துக்கு பேருக்குமே வந்து என்ன பண்ணுறீங்க, சம உரிமை கொடுங்க, அப்போ தான் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் வேர்ல்டாக வந்து மாறும் அப்படின்ட்டு நமக்கு பாரதியார் சொல்லியிருக்காரு. அண்ட் வி மே ஹாவ் தௌசண்ட்ஸ் ஆஃப் செக்ஸ் ஹவர் டஸ் நாட் ஜஸ்டிஃபை எ ஃபாரின் இன்வேஷன். நமக்குள்ள 1000 பிளவுகள் இருக்கலாம், ஆனால் வந்து ஒருபோதும் நம்ம அந்நிய படையெடுப்ப அனுமதிக்கக்கூடாது அப்படின்ட்டு பாரதியார் சொல்லியிருப்பார். அதாவது நம்மளே ஆல்ரெடி பிரிஞ்சு தான் இருக்கோம், இருந்தாலும் நம்மளாம் ஒன்று கூடி நம்மளை ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அடிமைப்படுத்த வரான்ல அவனை வந்து விரட்டடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். ஆண்டு இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சது தான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார். இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ பாரதியார் வந்து நமக்கு 11th September 1921 இறந்துருவார். ஸோ இவர் பிறந்ததும் 11th December, ஸோ ரெண்டுமே ஒரே டேட் தான். ஸோ 11 December வந்து பிறந்திருப்பார், 11 September வந்து இறந்திருப்பார். ஸோ 1921 இறக்குறாரு. இதில் ரொம்ப சேடான விஷயம் என்னென்னா பாரதியோட ஃபனரல் இருக்கு இல்லையா, அந்த இறுதி சடங்கு அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 பேர் தான் கலந்துருப்பாங்க அப்படின்வாங்க. அதாவது பிரிட்டிஷ்காரங்க யாரையும் போகக்கூடாது, மக்கள்லாம் போகக்கூடாது, தடுத்து வச்சுருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரே இவரோட சொந்தக்காரங்க மத்தியிலே இவர் வந்து எதிர்ப்பு தானே சம்பாதிச்சு வச்சுருக்காரு, அந்த பிராமணர்கள் மத்தியிலே அந்த கீழ்ஜாதிக்காரனை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு டீ குடி வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் பிடிக்காது இல்லையா, எல்லாரையும் ஒன்றா பார்ப்பார், அந்த நூல்லாம் கழட்டி தூக்கி எறிஞ்சிருவார், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருப்பார் இல்லையா. அதனாலேயும் வந்துட்டு இவரோட அந்த இறுதி ஊர்வலத்தில் யாருமே கலந்துக்க மாட்டாங்க, அந்த சடங்கில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே கலந்துக்க மாட்டாங்க, 14 பேர் தான் கலந்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஒரு சடான விஷயமா இருந்திருக்கு பாருங்க. இப்போலாம் இன்றைக்கெலாம் நம்மளோட தூக்கி வச்சு கொண்டாடுறோம், அப்போ வந்து பாருங்கள் இவரை தூக்கி போட்டு மிதிச்சிருக்காங்க, இவர் யாருமே கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. அதான் மக்களே, அதாவது நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் இப்போ பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை வந்து இந்த உலகம் குற்றம் சொல்லிட்டு தான் இருக்கும். நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்பவே தெரியும் நீ ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி பாரதியார் வந்து இப்போ எவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டார். ஸோ நமக்கும் அப்படி அந்த மாதிரி தான், நம்ம இப்போ எடுக்கிற படிப்பு முயற்சிகளாக சின்னதாக இருக்கலாம், ஆனால் வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ட்டு போய் உட்காரும்போது அது ரொம்ப பெருசாக தெரியும், ஆனால் இவன் எப்படி போயிட்டானா அப்படின்ட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கை தரமே வந்து மாறிடும். ஸோ எல்லாரும் நல்லா படிங்க ஓகேங்களா. ஓகே, நம்ம பாரதியை பற்றி இந்த இதில் வந்து தமிழ் புக்கெலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இன்னொன்று சொல்ல வரேன்ட்டு என்னென்னா பாரதியில் வந்து பாஞ்சாலி சபதம்ன்ற ஒன்று இது வந்து எழுதியிருப்பார் இல்லையா. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருக்குமே அந்த பாஞ்சாலி சபதம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அவர் என்ன குறிப்பிட்டிருப்பார்னா அந்த திரௌபதி இருக்காங்க இல்லையா, அந்த திரௌபதியை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஓகேவா. ஸோ இந்தியா வந்து இவங்களோட கையில் பிரிட்டிஷ்காரங்களை கையில் மாட்டிச்சு, அந்த பிரிட்டிஷ்காரங்களாம் கௌரவா, அதாவது திரௌபதி வந்து இந்தியாவாக சொல்கிறாரு, அந்த பிரிட்டிஷ்காரங்க அக்காங்களே அவங்கள வந்து கௌரவாக சொல்கிறாரு. அந்த கௌரவர்கள் தான் வந்து திரௌபதி வந்து இது பண்ணிடுவாங்களே, அசிங்கப்படுத்திடுவாங்க. அதாவது அந்த சூதாட்டத்தில் வந்து திரௌபதி வந்து பாண்டவர்கள் வந்து வச்சுருவாங்க, வச்சு விளையாடி தோத்துருவாங்க. ஆனால் அதேமாதிரி இந்தியா வந்து இப்போது இவங்கள்ட்ட மாட்டிகிட்ருக்கு, பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட மாட்டிகிட்ருக்கு, அந்த பிரிட்டிஷ்காரங்களாம் அவர் வந்து கௌரவாசுன்றாரு. இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க தான் வந்து பாண்டவர்கள். ஸோ பாண்டவர்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த இந்தியாவை மீட்டெடுக்கணும் அப்படின்ட்டு நமக்கு வந்து அந்த பாஞ்சாலி சபதத்தில் அவர் வந்து சொல்லியிருப்பார்.
அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புக்கில் ஒரு பெரிய பாக்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாருன்னா, திரௌபதி ஸ்ட்ரகிள் எம்ஃபமைஸ்ட் த ஸ்ட்ரகிள் ஆஃப் மதர் இந்தியா அண்டர் பிரிட்டிஷ் ரூல். அந்த திரௌபதி வந்து எவ்வளோ வந்து கஷ்டத்தை அனுபவித்தாங்களோ அந்த மாதிரி நம்மளோட இந்திய தாய் இருக்காங்களே, நம்ம பாரத மாதா வந்து பிரிட்டிஷ்காரங்க கையில் மாட்டிக்கிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்காங்க, அந்த பாரத மாதாவை வந்து நம்ம மீட்டெடுக்கணும், அந்த மீட்டெடுக்கிறவங்க இந்த யார் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அவங்கள வந்து பாண்டவர்களாகவும் மாட்டிகிட்ருக்கிற இந்தியா வந்து திரௌபதியாகவும் நம்மளை மாட்ட வச்சிருக்கிறது யார், அந்த பிரிட்டிஷ்காரங்களை வந்து கௌரவர்களாகவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கில் வந்து எழுதியிருப்பார். ஸோ அந்த பாஞ்சாலி சபதத்தில் வந்து பாரதியில் வந்து எழுதியிருப்பாருன்றாங்க. அண்டு இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னா, அந்த புனை பெயர்கள் இருக்கலையா சொன்னால் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஸோ நிறையா பேர் கீழே கொடுத்துட்டு இதில் வந்து எது வந்து பாரதியோட பேர் இல்லை அப்படின்னு கேட்கலாம். புனை பெயர்கள் என்னென்னா நம்ம பார்த்தோம், காளிதாசன், சக்திதாசன், மகாகவி, தேசிய கவி, சாவித்ரி, நித்ய தீரன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓர் உத்தம தேசாபிமணி, அண்ட் அதுக்கப்புறம் அவரே அவரை செல்லிதாசன் கூப்பிட்டுக்குவாருன்னு சொன்னோமா, செல்லிதாசன், ஓகேவா. அந்த தேசிய கவி மகாகவின்ற பட்டத்தை வந்து யார் இவர் கொடுத்துருப்பார், நான் வந்து லாஸ்ட் வீடியோ சொன்னேன். ஸோ யாருன்றத நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி நமக்கு பாரதியாருக்கு அஞ்சல் தலையை வந்து 1960 விட்டுருப்பாங்க. 1949 இவரோட படைப்புகள் அனைத்தையும் நாட்டுடைமை ஆகியிருப்பாங்க. ஸோ யாரோட பீரியடாக பிறந்திருக்கோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் குமாரசாமி ராஜா, அவள் தான் சீமா வந்து இருந்திருப்பார் அப்போது. அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்து பாரதியை பற்றின இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ எல்லா புக்கில் இருக்கிறதும் சமைச்சர் புக்கில் என்னென்ன இருக்கும் அதெல்லாமே பார்த்தாச்சு, ஓகேவா. அந்த சமைச்சர் புக்கில் தான் நமக்கு கொஷின்ஸ் வரும். இவர் ரொம்ப 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 முக்கியமான லீடர், ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புக்கிலேருந்தே எடுத்திருக்கோம். அண்ட் அதேமாதிரி 11th பாலிட்டி புக்கு, அண்ட் அதேமாரி நமக்கு ஹிஸ்ட்ரி புக்கு இருக்கு இல்லையா, ஸோ ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி புக்கிலேருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஐஎன்எம்ல பாரதியை பற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ, பாலிட்டியில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாமே நம்ம கவர் பண்ணி தான் இது வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த மூணு வீடியோ நீங்கள் பார்த்தீங்களே, நம்ம பாரதியை பற்றி கேட்குற கொஷின்ஸ்க்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிடபிள்யூ டிஎன்பிசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கான் இருக்குல்லையே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து வச்சிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணால் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோஸ்க்கான பிடிஎஃப்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டுறேன், ஓகேங்களா. ஸோ பிடிஎஃப் வேணும்னா நான் போடுறேன், இல்லைனா வேணும், ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் பார்வதி. டாடா, நன்றி, வணக்கம். எல்லோரும் நல்லா படிங்க, நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து கூடிய சீசனில் வரப்போகுது, ஓகேங்களா. பாய்.